ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனுடைய மூன்று படிநிலைகள் என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மூன்று படிநிலைகள் மனிதனை எப்படி பிரிக்கலாம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மாதிரி மனிதனை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஆவி, ஆத்மா, சரீரம். வெரி குட். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் என்பது நம்ம பார்க்குற எல்லாரும் வெளிப்பிரகாரமாக கண், காது, மூக்கு, வாய் உள்ள ஒரு சில அவயவங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சரீர அமைப்புடையதாக இருக்குது. ஆனால் அது சரீரம். இந்த சரீரம் நம்ம மறிக்கும் பொழுது அது எங்கே போயிடுது? மண்ணுக்கு போகுது, மண்ணுக்கு திரும்புதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மாதம், 20 மாதம் கழித்து அது மண்ணோட மண்ணாக என்ன செஞ்சு போயிடுது? மக்கி போயிடுது. ஆவி, அந்த ஆவி வந்து என்ன பண்ணுதுன்னா ஆண்டவரோட கூட என்ன செய்கிறது? இடைப்படுறது. நம்ம பேசும் பொழுது மற்றவர்களோட அந்த ஆவி முக்கியமானதாக இருக்குது. இன்னொன்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்மா, அந்த ஆத்மாங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அது விலையேற பெற்ற ஒன்று. அந்த ஆத்மா எங்கே இருக்குது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆத்மான்னு ஒன்று இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது இருதயத்தில் தான் என்ன செய்யுது, அந்த ஆத்மா இருக்குது. அது ஒரு உள், ஒரு உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது தான் அந்த ஆத்மா. எப்படி கண், காது, மூக்கு, வாய் இங்கங்கே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி வயிறு இங்கே இருக்குது, வயிறுக்குள்ளே அந்த கல்லீரல் இங்கே இருக்குது, எல்லாம் அது உள்ள அவயவங்கள். இருதயம் எங்கே இருக்குது? மூளை எங்கே இருக்குது? மூளையில் நிறைய பாகங்கள் முன்பகுதி பின்பகுதி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அந்த ஆத்மா எங்கே இருக்குது என்பதை சரியாக இது பண்ண முடியலை. ஆனால் அது வந்து உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர் வேத பண்டிதர்களுடைய கருத்துக்களின்படி அது இருதயத்தில், அது ஆள் மனதில் இருக்கிறதா சொல்கிறது. அதாவது நம்ம நினைக்கிற நினைவுகள், எண்ணங்கள், ஆசைகள், உணர்வுகள் எல்லாமே எதில் தான் போய் எங்கே இருக்குன்னா அந்த ஆத்மாவுக்குள்ளே போகுது, ஆத்மாவிலிருந்து வெளியே வருது. அதனால தான் அந்த இருதயம் வந்து இருதயத்துக்குள்ளே தான் ஆத்மா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இருதயத்தில் இருந்து தான் நிறைய காரியங்கள் புறப்படுதுன்னு என்ன செஞ்சுருக்குறோம், வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாது. ஸ்தோத்திரம் செய்தலான சொன்னாங்க. அவங்க சொல்லும் பொழுது அந்த வசனத்தை என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. ஸோ இது எல்லாம், இந்த மாதிரியான எல்லா காரியங்களும் எங்கேருந்து வருது? இருதயம். அந்த இருதயத்துக்குள்ளே தான் என்ன இருக்குதுன்னா அந்த ஆத்மா. இந்த உலகத்தில் நம்ம மரிக்கும் பொழுது எல்லாமே மரித்து போகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு என்ன செய்யுது? திரும்புகிறது. அந்த ஆத்மாவிற்கு அழிவு என்பதே கிடையாது. ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவு என்பதே கிடையாது. அந்த ஆத்மா வந்து உயிரோடு நம்ம பிறந்ததில் இருந்து இறக்குற வரைக்கும் உள்ள காரியங்களை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்குது, எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் என்றைக்கு அதற்கு நியாய தீர்ப்பு கிடைக்கணும்? ஆண்டவருடைய வரிகளை நம்ம போய் நிற்கும் பொழுது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது நன்மை செய்த ஆத்மா என்ன செய்யும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். தீமை செய்த ஆத்மா நித்திய ஆக்கினையை பெற்றுக்கொள்ளும். ஆகவே அந்த ஆத்மா என்பது ரொம்ப 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 முக்கியமானது. ஆகவே அந்த ஆத்மாவை குறித்ததான அந்த செய்தியை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு என்று ஆசைப்படுகிறேன். இந்த வசனம் நான் யூத் பிள்ளைங்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். ஆனால் இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் ஆண்டவர் நேற்று எனக்கு நினைவு காட்டினார். ஆகவே அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 19:2 யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது இன்னைக்கு என்னதுன்னா இந்த ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? அறிவுள்ளதாக இருக்கணும். ஏன்னா அந்த ஆத்மா தான் என்ன செய்ய போகுது? கடைசி நாளில் எங்கே போக போகுதுங்கிறத தீர்மானிக்க போகிறது. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோமா, நித்திய ஆக்கினையாகி அந்த நரகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோமா என்பதை அந்த ஆத்மா தான் டிசைட் பண்ண போகுது. அந்த ஆத்மாவில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், என்ன செய்கிறோம், நம்ம நினைக்கிறது எல்லாமே அங்கே தான் இருந்து வருது. அப்போ நாம் என்ன முடிவு எடுக்கிறோங்கிறத ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துட்டார். உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த ஆத்மாவை அறிவோடு வைத்து கொள்வதும் அறிவில்லாமல் நித்திய ஆக்கினை அடைவதும் நம்ம கையில் தான் இருக்குது. அவை நீதிமொழிகளில் தாவீது என்ன சாலமோ நிறைய நீதிமொழிகளை சொல்லியிருந்தா கூட அவர் எதன் மேலே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்? ஆத்மாவை
குறித்து, ஆத்மா குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது, எடுத்து போகலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆத்மா அறிவுள்ளதாய் இருக்க வேண்டும். என்ன அறிவு? இன்றைக்கி எல்லாருக்குமே உலக பிரகாரமான அறிவு எல்லாருக்கும் நல்லா இருக்குது. சின்ன பிள்ளை பிறந்த உடனே என்னென்னலாமோ டெய்லி நம்ம யூடியூப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, நியூஸ் பேப்பரில் வாசிக்கலாம். பிறந்த பிள்ளை என்ன செய்தான், ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுதான், அடுத்து பேசிடுதுங்கிறாங்க, ஏதோ சொல்லுதுங்கிறாங்க, அம்மானு கூப்பிடுதுங்கிறாங்க, ஒரு மாத குழந்தை என்னென்னலாமோ செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் சிறு குழந்தையிலிருந்து அப்படியே இன்றைக்கு உள்ள படைப்புகள், அந்த விஞ்ஞானம், அந்த நியூ டிஸ்கவரிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது மனிதன் எங்கெங்கெல்லாமோ என்ன செஞ்சுட்டு வந்தான், என்னென்ன கண்டுபிடிப்புகளாமோ கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறான், எங்கெங்கெல்லாமோ சென்று வந்து விட்டான். நமக்கு தெரிஞ்சது ஏதோ இங்கேயும் அங்கேயும், ஏதோ தமிழ்நாடு, நம்ம அதர் ஸ்டேட்டு, அதர் அவ்வளோதான், நம்ம இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம போகவே இல்லை. ஆனால் அவன் உலகத்தையும் கடந்து, நாடு கடந்து, வேறு விண்வெளி லெவலில் சேட்டலைட் அனுப்புறது, ராக்கெட் அனுப்புறது, இதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்தது அவங்க திருப்பி மறுபடி ரீமாடுலேஷன் பண்ணி, இப்படி பலவிதமான காரியங்களில் அறிவியலில் பயங்கரமான முன்னேற்றம் அடைந்து கொண்டே போயிட்டுருக்காங்க. இன்றைக்குள்ள வாலிபர்களுடைய கையில் ஒரு காரியம், மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோன் மூலமாக நிறைய புது புது கண்டுபிடிப்புகளை பிள்ளைங்க கண்டுபிடிக்கிறாங்களாம். டூ டேஸ் பிஃபோர் நான் பார்த்த ஒரு செய்தி, 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த, இது வரைக்கும் நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்குறேன், தமிழ்நாட்டை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன், 14 வயசு தான் இருக்கும். இன்றைக்கு அவனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளமா. ஏனென்றால் அவன் அமேசான் என்கிற அந்த இதுக்காக அவன் வந்து ஏதோ ஒரு ஆப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அந்த ஆப் நல்லா ஃபார்வேர்டாக மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு மாதத்துக்கு 2.5 லட்சம் சம்பளமா, ஆனால் 2.5 லட்சம் சம்பளம். ஆனால் இப்போ புதுசாக நிறைய பேர் அவன்கிட்ட கொடுத்துருக்காங்களாம். ஆனால் என்ன செய்யணும், அந்த அறிவோடு அவன் அடுத்த ஆப் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், அதே ஆப்போடு நின்ற முடியாதான். அதே நான் வாசித்தேன், அவன் புதுசு புதுசாக நிறைய கம்பெனிக்காரன் இப்போ அவனை அணுகிருக்காங்களாம். அப்போ இன்னைக்கு 2 லட்சங்கிறது, அடுத்த மாதம் 10 லட்சம் கூட அவன் என்ன செய்வான், வாங்குவான். ஒரு அயன் பண்ணுற ஒரு தொழிலாளியினுடைய ஒரு பையன்தான் இந்த அளவுக்கு அறிவு. ஆகவே கடவுள் யாருக்கு அப்படிப்பட்ட அறிவை கொடுக்குறான்னு தெரியாது, அவனுக்கு எப்படிப்பட்ட வீடு எப்படிப்பட்ட வசதினு தெரியாது. இன்றைக்கு இந்த மாதம் அவனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம், 2.5 லட்சம் ரூபாய் படித்து கொண்டே சம்பாதிக்கிறான். ஆகவே இன்றைக்கு எல்லா அறிவும் இருக்குது. நமக்கு என்னெல்லாம் அறிவு இருக்குது, நம்ம இன்றைக்கி பிள்ளைங்க நம்ம என்ன யோசிப்போம், நமக்கு எல்லாம் நம்ம அறிவோடு செயல்படணும், ரொம்ப முக்கியம்தான். காலத்தை நம்ம குறித்த அறிவு வேணும், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த அறிவு வேணும். ஆகவே நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம், இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், சுகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்து படிக்கணும்னு நினைக்கிறோம், நல்லா படித்து முடிச்சோன்னே நினைக்கிறோம், காலேஜில் சீட் கிடச்சிடணும். காலேஜில் சீட் கிடச்சா என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோம், வேலை வேணும், வேலையில் இருந்தால் ப்ரொமோஷன் வேணும், அடுத்து திருமணம், அடுத்து பிள்ளைங்க. இப்படியே நம்முடைய அறிவும் நம்முடைய காலங்களும் நம்மை சுற்றி சுற்றியே என்ன செஞ்சிட்டே இருக்கிறோம், நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். நமக்கு என்ன வேணும், பணம் வேணும், ஆசை, அதை குறித்ததான அறிவு நமக்கு நிறையவே இருக்கும். கனம் வேணும், பெருமை வேணும், அந்தஸ்து வேணும், நம்மளை 4 பேர் மதிக்கணும். ஆகவே நம்முடைய எண்ணங்கள், ஆனால் இதுதான் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா, நம்ம நினைக்கிற எல்லாமே இந்த ஆத்மாவில். நீங்கள் எதை நினைக்கிறீங்கிறது இங்கே உட்காந்துருக்கிற, நானும் எதை நினைக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் அந்த ஆத்மா யாருக்கு, அது யார், இன்விசிபிள், யாராலையும் பார்க்க முடியாது. ஒன்லி காட் கேன் சீ தட். அதுதான், அது ஒன்றே ஒன்று தான், கடவுளால் மாத்திரம் தான் அந்த சோல், அந்த சோல், அந்த ஆத்மாவை பார்க்குறதற்கு யாரால் மாத்திரம்தான் முடியும், கடவுள். ஆகவே நீங்கள் எல்லாருடைய கண்களிலும் இருந்து நம்முடைய ஆத்மாவை நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். என்ன நினைக்கிறோம் நீங்கள் நினைக்க, செய்கிறத கூட யாராவது எங்கேயாவது மறைந்திருந்து பார்த்துடலாம், ஏதோ தவறு சொல்வதை, ஏதோ சொல்லுவதை கூட கேட்டு விடலாம். ஆனால் நீங்கள் உள் மனதில் நினைக்கிற நினைவுகளை இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதராலும் என்ன செய்ய முடியாது, கெஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கெஸ் பண்ணால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத, ஆனால் முழுவதுமாக கெஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறவர் தான் யாரே, இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் காலையில் வசனம் வாசித்தாங்க, செப்பனியா 2:2, பார்க்காம யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வசனம், செப்பனையா 2:2, உங்களை உயித்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். உங்களை ஊய்த்து, அதாவது நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்குது, அது அறிவுள்ளதாக இருக்கணும். அதில் அறிவு இருக்குதா இல்லையா, அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அது இன்றைக்கி மார்னிங் நம்ம பார்த்தோம். ஆகவே இன்றைக்கு அந்த ஆத்மா, இன்றைக்கி நம்ம மற்றவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்மளை முதல்ல பார்க்கலாம். நான் என்ன பார்க்கணும், நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் யோசிச்சு பாருங்கள், என்னுடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது அறிவோடு இருக்கிறதா, அது அறிவில்லாமல் இருக்கிறதா. ஏன்னா ஆத்மா தான் கடைசி நாளையில் நியாய தீர்ப்பில் நிற்க போகிறது. அந்த ஆத்மா அறிவுள்ளதாக இருக்கணும். இன்றைக்கு நான் 50,000 சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த 50,000 அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுகிறேங்கிறதுக்கு என்ன வேணும்,
வேணும், அறிவு வேணும். அதை எப்படி கையாளணுங்கிறது, இன்னைக்கு நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஆனால் அவர்கள் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுதுன்னே யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆகவே அப்படி தான் நம்முடைய ஆத்துமாவில் இன்றைக்கு உலக பிரகாரமாக நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஐயோ, நான் அன்றைக்கி அறிவோடு இதை செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கலாமே, ஐயோ அன்னைக்கு அவங்க எனக்கு இப்படி ஒரு ஆலோசனையை கொடுத்தாங்களே, ஆனால் அந்த ஆலோசனையை நல்லா தட்டிட்டேனே, அதை காது கொடுத்து கேட்கலையே அப்படின்னு நினைக்க என்ன செய்யக்கூடாது, கூடாது. ஆகவே இருதயத்தில் காணப்படுகிற அதே குணாதிசயங்கள் அந்த ஆத்துமாவுக்கும் தேவைப்படுது. ஒருவேளை கணம் பொருந்தின மனுஷனாக இருக்கலாம். சங்கீதம் 49:10-20 வாசிங்களேன். கணம் பொருந்தின மனுஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு அறிவு இல்லைன்னா, ஒருவேளை இந்த உலகத்தில் அவன் ஆஸ்தி படைத்தவனாய், அந்தஸ்து படைத்தவனாய், கணம் பொருந்தியவனாய் இருக்கலாம், ஆனால் அறிவு இல்லை அப்படின்னா அவன் அழிந்து போகிற எதுக்கான், மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எங்கள் நமக்கு எனக்கும் நல்ல ஆத்துமாவை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆத்துமாவை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. எப்படின்னா, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எது நல்லதில்லை, அந்த ஆத்துமாவை நான் எப்படி பாதுகாத்து கொள்ளணும். இன்றைக்கு நிறைய பைபிளில் வசனங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இன்றைக்கி மாடு தன் என்னது எஜமான அறியும், கழுதை தன்னுடைய ஆண்டவனை அறியும், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன என்ன செய்யலை, அறியவில்லை. ஏசாயா 1:3 இருக்குது, எரேமியா 7:8-7 ஆகாயத்தில் நாரை வந்து தன் வேலையை அறையும், ஆனால் கொக்கு காட்டுப்புறா தகைவிலான் குருவி கூட காலத்தை அறியும், ஆனால் என் ஜனங்களோ என்னுடைய நியாயத்தை என்ன செய்யலை, அறியலை. இன்னொரு வசனம் ஏசாயா 5:13 சொல்லப்பட்டுள்ளது, என் ஜனம் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறாங்க. கணம் உள்ளவர்களாக இருக்கிறவங்க, கணம் பொருந்தியவங்களாக இருக்காங்களாம், எல்லாம் இருக்குது, ஆனால் பட்டினியினால் தோய்ந்து போகிறாங்களாம். சாப்பிட்றதுக்கு என்ன இல்லையா, அறிவு இல்லாமல் கணம் பொருந்தவர்களாக இருந்தும் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்களாம், தாகத்தினால் நான் வறண்டு போகிறார்களாம். எதனால், அறிவு இல்லை. ஆனால் இந்த ஐந்தறிவு படைத்த விலங்குகளுக்கே இந்த அளவுக்கு காலத்தை அறிகிற அறிவு, எல்லா அறிவையும் ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை காட்டிலும் விசேஷமாக எக்ஸ்ட்ரா ஒரு சென்ஸை கொடுத்து உங்களே என்னையும் படைச்சிருக்கிறாரு. ஆனால் அதை மனிதன் என்ன செய்ய மாட்டிருக்கிறான் என்றால், சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அந்த ஆத்துமாவை அழிவின் பாதைக்கு நேராக சென்று கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இறந்து கொண்டே இருக்கிறாங்க. அதில் செத்துக்கொண்டே இருக்கிறதுல 10 கட்டாயம் 9% எங்கே தான் போவாங்க, நரகத்துக்கு தான். ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்குறோம், அந்த சண்முகபுரம் ஃபுல்லாக பார்க்கும் பொழுது 10% தான் யார் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அதுலேயும் அவங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவங்களுடைய ஆத்மாவை எப்படி காத்து கொண்டார்கள் என்பது யாருக்கு மாத்திரம்தான் தெரியும், ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஆகவே நம்முடைய ஆத்மாவில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பதனால அது நல்லதல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் சில வசனங்களை கொண்டு பார்க்க போகிறோம். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 5:6 எபேசியர். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே என்ன வருமா, தேவ கோபாக்கினை. அந்த கோபாக்கினை தான் நித்தியாக்கினையில் கொண்டு என்ன செஞ்சிடும், நம்மளை தள்ளிடும். அந்த ஆத்துமா சரியில்லைன்னா, தேவ கோபாக்கினை நம்ம மேலே வந்ததுன்னா நம்ம அங்கே தான் போகணும். வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுது. ஆகவே நீங்கள் அந்த வீண் வார்த்தைகளை சொல்லி உங்களை மோசம் போக்கிற அந்த நபர்களுக்கு பங்காளிகளாய் ஆகாதிருங்கள். ஆகவே அவர்களிடத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், விட்டு விலக வேண்டும். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக இருக்கல, எப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக 3 கொஞ்சம் வாசிங்க, 3:4-5 இதில் நம்ம பார்க்குறோம் வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, வம்பு, புத்தீனமான பேச்சு, இது எல்லாமே என்ன செய்யாது, தகாது. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போவதற்கு இடம் கொடுக்காது. என்ன செய்கிறதான் தகுமா, ஸ்தோத்திரம் செய்தலே தகும், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இதில் ஒரு சில காரியங்கள், அசுத்தம் அப்படிங்கிறது மைதியெல்லாம் நம்ம ரொம்ப செய்ய மாட்டோம். ஒரு சில விஷயங்களை வேசித்தன உபச்சாரம்லாம் ரொம்ப ரேரு.
ஆனால் அசுத்தமான காரியங்கள் நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. ஆனால் ஆண்டவர் தொடாதனா அதை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ருசி பார்க்காதனா என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பைபிளில் நிறைய இருக்குது, நம்ம சொல்லிட்டு சொல்ல முடியாது. ருசி பார்க்காதனா என்ன செய்யக்கூடாது, ருசி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் லோத்தின் மனைவியை சொன்னார், பின்னிட்டு என்ன செய்யாத, பார்க்காத, ஓடுனாரு, என்ன செய்யணும், ஓடணும். ஆனால் அவள் என்ன செஞ்சா, சரீர பிரகாரமாக அவள் ஓடுனா. ஆனால் அவளுடைய சிந்தனை, உணர்வு, ஆசை எல்லாம் எங்கே இருந்தது, அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில். ஆகவே தான் அவளுடைய ஆத்மா என்ன செஞ்சு போனது, அழிந்து போனது. அது எங்கே தான் போயிருக்கோம், நித்திய ஆக்கினை நரகத்துக்கு தான் போயிருக்கோம். ஆகவே சரீர பிரகாரமாக நம்ம ஓடி வந்து இங்கே எல்லோரும் வந்து உட்காந்துருக்கலாம். இன்றைக்கு சரீர பிரகாரமாக ஊழியம் செய்யலாம், சரீர பிரகாரமாக எல்லா வேலைகளையும் ஆண்டவருக்காக செய்யலாம். ஆனால் உங்களுடைய ஆத்மாவிலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது, என்ன உணர்வுகள் இருக்கிறது, என்ன நினைக்கிறீர்கள் என்பதை குறித்து தான் நீங்கள் நித்திய ஆக்கினைக்கு செல்கிறீர்களா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறீர்களா என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நீங்க ஆண்டவர் பின்னிட்டு பார்க்காதனா பின்னிட்டு பார்க்க கூடாது, தொடாதனா தொடக்கூடாது, ருசி பார்க்கனா ருசி பார்க்க கூடாது. அவர் நில்லுனா நிக்கணும், பேசுனா பேசணும், பேசாதனா பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, வேதத்தில் நிறைய பேர் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சதுனால அவர்கள் அநேக பனிஷ்மெண்ட்டெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆகவே ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு மாறுத்திரம் ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது. பிள்ளைய பலி கொடுன்னு சொன்னார் ஆபிரகாம், உடனடியாக அவன் என்ன செஞ்சான், செயல்பட்டான், அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா. ஆகவே என்ன சொன்னாலும் அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நாம் சொன்னதை அப்படியே, ஆண்டவர் சொல்லுவதை அப்படியே செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான என்ன நூறத்தனை மடங்கு என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நம்மளை சுற்றி நிற்கிற, நெருங்கி நிற்கிற எல்லா விதமான பாவமான பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம்ம என்ன செய்யணும், முன்னோக்கி நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் அந்த உலகம் முழுவதும் அசுத்தத்துக்குள்ளே கரைப்பட்டு இருக்கிறது. இதற்கு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன வரும், தேவ கோபாக்கினை வரும். ஆனால் அதை வாசிக்க வேண்டாம், எபேசி கலாத்தி சாரி அதாவது கொலேசியர் மூன்றாம் அதிகாரத்துலேயும் வீட்டில் போய் வாசிங்க. கொலேசியர் மூன்றாம் அதிகாரத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருந்து அதில் ஒரு 10-12 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், அங்கேயும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே, கொலேசியர் 3 அதில் 6 வசனத்தை வாசி. இங்கேயும் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான், அசுத்தம், உபச்சரம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிடிக்காதது. ஆகவே கீழ்ப்படியாமையின் ஆவி உங்களிடத்துல இருந்ததுன்னா தேவ கோபாக்கின வரும். அது எல்லாம் அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி நம்ம செய்கிற எல்லா காரியங்களும். இன்றைக்கு வாலிபர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன், இன்றைக்கி வாலிபர் கூட்டத்தில் எது நியாயம் என்று கேட்டேன். அதே கொஸ்டினை உங்ககிட்டயே நான் கேட்க விரும்புகிறேன். பைபிளில் ஒரு இடத்துல யூத் சொல்லக்கூடாது, எது நியாயம், கரெக்டான அந்த வசனத்தை சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அந்த வசனத்தை பிள்ளைங்களுக்கு அந்த மெமரி வசம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், அப்போ நீங்கள் பிள்ளைங்களே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியலை, இது அநியாயம். இது என்னது, அநியாயம். நீங்கள் அப்போ எல்லோரும் யாருக்கு யாருக்கும் அநியாயம் செய்கிறீங்க, பெற்றோருக்கும் அநியாயம் செய்கிறீங்க, கர்த்தருக்கும் அநியாயம் செய்கிறீங்க. எதெல்லாம் கீழ்ப்படியலைன்னு நான் இன்றைக்கி கேட்டேன். அப்போ நீங்கள் நிறைய காரியங்களை எல்லோரும் சொல்ல முடியாது, ஏன்னா ஆள் மனதில் ஒரு சில காரியங்கள் தெரியாமல் செஞ்சிட்ருக்கலாம். அதான் நான் சொன்னேன், நீங்கள் எனக்கும் சொல்ல வேண்டாம், ஆண்டவருக்கு மட்டும் தெரியும், ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்புரவாய்க்குவோங்க. ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் இருக்குல்ல, அப்போ எல்லோரும் சொன்னாங்க, நான் நிறைய நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது, எங்கள் அம்மா அப்பா கடைக்கு போக சொல்லுவாங்க, வீட்டில் வேலை செய்ய சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டோம். அப்போ எல்லாருமே நீங்கள் பெற்றோருக்கு செய்கிற அணி யாயம். அதே தான் இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஆகவே நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, பிள்ளைங்க தான் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். நம்ம எல்லோரும் யாருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆகவே ஏன்னா அவருடைய கோபாக்கினையே நம்ம கோப கலசத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சுமக்கிறவர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. ஆகவே அதில் இருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும்னா நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் அறிவு தேவைப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன தேவைப்படுகிறது, அறிவு தேவைப்படுகிறது. ஆகவே நீதிமொழிகள் 4 திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4 23 வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருவர் எல்லா காவலோடும்
இருதயத்தை, அந்த இருதயத்துக்குள்ள தான் என்ன இருக்குது? ஆத்மா, ஜீவ ஊற்று அதிலிருந்து தான் புறப்படுது. அங்கே தான் ஆத்மா இருக்குது. அதுக்கு நீங்கள் காவல் வைக்கலை. அதுக்கு நீங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், அந்த குதிரைக்கு எப்படி கடிவாளம் மாதிரி அந்த ஆத்மாவுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு அதை என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும். அசுத்தமானதை பார்க்க தோணும், கண்ட்ரோல் பண்ணணும். அசுத்தமான பாடல்களை கேட்க தோணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். வார்த்தைகள் வரும், தவறாக வரும், மற்றவர்களை குறை சொல்கிற வார்த்தை வரும், வம்பான வார்த்தைகள் வரும், வீம்பான வார்த்தைகள் வரும், குறை சொல்கிற வார்த்தைகள் வரும், மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரும், தூஷணமான வார்த்தைகள். எல்லாத்தையும் நமக்கு என்ன வேணும்? கண்ட்ரோல் வேணும், காவல். அதற்கு நம்ம ஒரு காவலை போட்டு என்ன செஞ்சு வைக்கணும், பாதுகாத்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. எந்த வீட்லையுமே யாராவது வீட்டுக்கு ஜன்னல் இல்லாமல் கூட இருக்கலாம், கதவு கட்டாயம் இருக்கும். ஆனால் அந்த கதவை டே அண்ட் நைட் யாராவது திறந்து போட்டு இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அதை என்ன செஞ்சு வைக்கிறாங்க? அடைத்து வைப்பாங்க. அவங்க என்ன செய்யும் பொழுது? தூங்கும் பொழுது, உள்ளே நின்று வேலை செய்யும் பொழுது. ஏன்? காக்கா, பூனை, பள்ளி, யாராவது பள்ளி ஏதோ ஒன்று, பூச்சிக்கு உள்ளே வரலாம், ஆள் உள்ளே வரலாம், ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் என்ன செய்யலாம், அது வழியாக வரலாம். ஆகவே அந்த காவல் என்ன செய்கிறோம், நைட்டாக ஆயிடுச்சுன்னா கரெக்டாக என்ன செஞ்சுருவோம், பயந்து பயந்து லாக் பண்ணியிருக்கா இந்த லாக். அதுவும் ரொம்ப பெரிய பெரிய வீடுகளில் பணம் நிறைய வச்சுருக்கிறவங்க, ஆஸ்தி அந்தஸ்து உள்ளவங்கள்லாம் எத்தனையோ லாக் போட்டு என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு காவல் அந்த அவங்க வச்சுருக்கிற அந்த பணத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்புக்காக. அந்த உலகத்தில் அது எல்லாம் ஒரு மனுஷன் அழியும் பொழுது என்ன செய்ய போகுது, எல்லாமே சேர்ந்து அழிய போகுது. அந்த அழிந்து போகிற காரியத்துக்கு என்ன வைக்கிறாங்களா, காவல் வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆத்துமா நாம் மரித்தாலும் அழியாத ஒன்று. ஆகவே அதை நாம் என்ன செய்யணும், அதை விட மேலாக மேலாக காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கரத்தில் இருக்குது. அந்த ஐஸ்வர்யனுடைய நிலம், அந்த லூக்கால நம்ம வாசிக்கிறோம்ல, நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போ அவன் என்ன சொன்னான், என் ஆத்துமாவே நீ அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் என்ன செஞ்சு வச்சிருப்ப, சேர்த்து வச்சிருப்பேன்னு சொல்லி நீ புசித்து குடித்து இளைப்பாரி, நீ சந்தோஷமா இருப்பாய் என்று என் ஆத்மாவோட நான் சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டானா. இந்த சிந்தனை, இந்த எண்ணங்கள், இந்த ஆசைகள், அதெல்லாம் செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன்னு எதோட பேசிக்கொள்றானா, ஆத்மாவோடே சொல்லுவேன். ஆத்மாவோட சொல்லணும், அவன் தனக்குத்தானே, அது ஒரு விதமானதான் ஆத்மா என்று தனக்குத்தானே நம்ம பேசிக்கொள்றோம்ல, அது எல்லாம் அந்த உள் மனதில் தனக்குத்தானே அவன் என்ன செய்யறான், பேசிக்கொள்ளி அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறானா. அப்ப உங்களுடைய ஆத்மா இன்றைக்கு, ஆனா அவங்க எல்லாம் அழிந்து போகிற காரியங்களுக்காக பிரயாசப்படுறாங்க. அடுத்த வசனம் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டால் நீ சேகரித்தவைகளை எல்லாம் என்ன யாருடையதாகும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதே தான் உங்களிடத்து என்னிடத்துலையும் கேட்கிறா. திடீர்னு இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை அப்படியே யோசிச்ச மாதிரியும் முழிச்சேன். ஆனால் மணியை பார்த்தா மணி 4 மணி, ஆனால் மறுபடியும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஆனால் ஏன் இந்த வசனம் எனக்கு மறுபடியும் நினைவு ஊட்டுதலாக வந்ததுன்னு தெரில. ஆனால் இன்றைக்கு காலையில் இருந்து ஏன் சொல்லிட்டு நான் அந்த கொஸ்டின் மார்க்கை, இன்றைக்கு நீ மரித்தால் இந்த ஆத்மா நீ சேகரித்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையதே ஆகும். இந்த வசனம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு நான் மரித்தா என் ஆத்மாவோட நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நான் அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அந்த ஆசை வேணும், இந்த ஆசை வேணும், அது வேணும், இதை அடைஞ்சிடணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நான் ஃபியூச்சரில் என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மரித்தால், இன்றைக்கு மரித்தால் இந்த ஆத்மா ஆண்டவரிடத்துக்கு செல்லுமா, நரகத்துக்கு போகுமா என்பதை நீங்கள் உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். அந்த ஐஸ்வர்யவானுக்கு கேட்ட அதே கேள்விதான் இன்றைக்கு நமக்கும். ஆகவே நம்முடைய ஆத்மாவில் அறிவு வேணும். எதற்காக ஓடும், அந்த உலக பிரகாரமான அறிவு வேண்டாம். அந்த அறிவு எங்கே தான் போக போகுது, மண்ணோட மண்ணாக போக போதா தான் நான் சொன்னேன். கரம் பொரிந்தனவனாக இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எவ்வளோ வசதி படைச்சவனாக இருந்தாலும் மண்ணுக்குள்ளே தான் போகிறான், எரிக்க தான் செய்கிறாங்க, சாம்பலாக தான் மாறுது. ஆனால் இந்த ஆத்மா விலையேற பெற்றது, அந்த ஆத்மா அழியாதது. அந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லா காவலோடும், அப்போ நிறைய அசுத்தமான காரியங்கள் நம்மை சுற்றி சுற்றி இருக்கிறதுனால அந்த ஆத்மாவுக்கு ஒரு காவல் போட்டு பாதுகாக்க பண்ணப்பட வேண்டும். அதோடைய தொடர்ச்சியில் பார்க்கும் பொழுது வாயின் தாறுமாறு, வாய் வழியாக நிறைய பேசுகிற உன்னை விட்டு அகற்று, அடுத்து என்னதுன்னா உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து, உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது, உன் கண்ணிமைகள் செவ்வையாய் நோக்க கடவுது, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாத, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, அந்த அங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய கால்
எங்கே போகுது, எங்கே வருது? ஆண்டவருக்கு பிரியமானதை தான் செய்தா, நம்முடைய கை பிரியமானதை தான் செய்தா, நம்முடைய வாய் எதை பேசுகிறது, நம்முடைய காது எதை கேட்கிறது என்று நீங்கள் பாருங்கள். இது எல்லாம் அந்த ஆத்மாவில் தான் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் நினைக்கிற நினைவுகளும் செய்கிற செயல்களும் எல்லாமே அந்த ஆத்மாவில் தான் ஸ்டோர் ஆகுது. ஆகவே எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 2 பேதுரு 2:18. அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டது, வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்களா? தந்திரமாய். நம்ம ஒருவேளை தப்பிச்சு வெளியே ஓடி வரலாம், ஐயோ வேண்டாம் அந்த இடத்துல நல்லா இல்லைன்னு. ஆனால் அவங்க மாம்ச இச்சையை நமக்கு காமிச்சு, நமக்கு என்ன தேவைங்கிறது பிசாசுக்கு என்ன செய்யும் தெரியும். உங்களுக்கு பணம் ஆசையா, அதுக்கேற்ற மாதிரி உன்னை கொண்டு வருவான். உங்களுக்கு பொருள் மேலே ஆசையா, அதற்கு ஏற்றார் போல உங்களுக்கு கொண்டுட்டு வருவான். உங்களுக்கு பொருள் மேலே ஆசையா, உடையின் மேலே ஆசையா, சாப்பாட்டு மூலமாக ஆசையா, என்ன ஆசையோ தந்திரமாய் அவன் உங்களுக்கு ஏற்றார் போல் அதை கொண்டு வந்து அவனுடைய வலையில் என்ன செய்வான், சிக்க வைப்பான். அப்போ தானே அந்த ஆத்மாவை அழிஞ்சு போக முடியும். ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆகவே நம்ம சாக வைக்கிற வேலை தான் அவனுக்கு. நம்முடைய ஆத்மா என்ன செஞ்சிடணும், சாகடிச்சு நரகத்துக்கு தள்ளிடணும். ஆகவே தந்திரமாய் சாத்தான் தந்திரம் உள்ளவன். அவன் எவனை விழுங்கலாம் தான் என்ன செஞ்சிட்ருக்கிறான், அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கிறான், யார் மாட்டுவா யார் மாட்டுவான்னு. அடுத்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டுள்ளது, 20, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலமை எப்படி இருக்குமா, முன்னிலைமையிலும் மோசமா. ஆகவே ஒருவேளை தப்பிச்சு என்ன செஞ்சிருக்கலாம், அழகாக அதில் சொல்லியிருந்தது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், தப்பி வந்தாச்சு. ஆனால் மறுபடி போய் அதில் சிக்கிட்டோம்னா ஆத்மாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன செய்யணும்னு. ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்தார் என்பது தெரியும், நம்ம எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோன்னு தெரியும். மறுபடியும் நம்ம பிசாசினுடைய வலையில் போய் விழுந்துட்டோம்னா மறுபடியும் அதோடைய பின்னிலைமை எப்படி இருக்கும், முன்னிலைமையை காட்டிலும் ரொம்ப மோசமாக. ஆண்டவர் இப்போ உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமா மற்றவர்கள் முன்பதாக உயர்த்தி நிற்க வைத்திருக்கிறார். அதை இழந்து விடாத படிக்க, அந்த மேன்மையையும் அந்த கணத்தையும் நம்ம இழந்து விடாத படிக்க நம்மை நாம என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். கடைசியில் அந்த பழமொழி நிறைய நாள் கேட்டிருப்போம், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் என்ன செஞ்சதா திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆகவே நம்ம வந்துட்டு திரும்பி போனோன்னா நாய் பற்றி உங்களுக்கு தெரியும், அது கக்கிட்டு அது அப்படியே சாப்பிடும். கழுவப்பட்ட பன்றி பன்னியை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் என்ன தான் சொல்லுவாங்க, அங்கே தான் போவாங்க. ஆனால் பைபிளில் வசனம் இருக்குது, கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யும், சேற்றிலே புரளவும் திரும்பினது. மறுபடியும் எங்கே போயிடுச்சு, அங்கேயே போயிடுச்சு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவரை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை நாம் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்பப்போ அலைப்பாய்கிற மனதை போல இரு மனதுடையவர்களாய், இரண்டு சிந்தனை உடையவர்களாய், இரண்டு எண்ணம் உடையவர்களாய் நம்முடைய ஆசையும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய இருதயமும் இருக்கும்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா பழைய இப்போ அதை மாதிரி தான், நாய் போல தான் நம்முடைய கதையும், அந்த பன்றி போல நம்முடைய கதை மறுபடி மாறிவிடும். பின்னிலைமை மிக 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 மோசமானதாய் மாறிவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையானது நாம் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், பொருளாசையை பற்றி நம்ம வாசித்தோம், எபேசியர் 5 ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டுள்ளது, பொருளாசை காரணம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆகவே இதற்காக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 Kings 5:22. 2 Kings 5:22. ஒருவேளை இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாகமான் எலிசா தீர்க்கதரிசிட்ட வர்றாரு, இங்கே வந்து சுகம் அடைகிறாரு. ஆனால் அந்த நாகமான் கொண்டு வந்த காணிக்கைகள்லாம் எலிசா தீர்க்கதரிசிட்ட கொடுக்கும் பொழுது அவர் சொல்லிட்டார், எலிசா நான் பணத்தை என்ன செய்கிறதில்ல, காணிக்கையை வாங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் மறுபடி திரும்பி போகிறாரு. ஆனால் எலிசாவின்
தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் என்ன செய்கிறான், இதை கவனிச்சிட்டே நிற்கிறான். அவனுடைய பெயர் கேஆசி. அவன் பார்க்குறான், ஐயோ ராஜாக்கு என்ன செஞ்சார், இதெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு இதெல்லாம் கொடுத்தாரு, இவர் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பி வச்சுட்டாரு. சே, அந்த அவர் கட்டாயம் தெரியும், ஏதாவது வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள் ஏதாவது இருக்கும், அது நமக்கு கிடச்சிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஆசை வந்துருச்சா. அடுத்து என்ன செய்ய வைக்குது, அதன் பின்பதாக ஓட வைக்குது. அந்த ஆசை என்ன செய்யலை, ஓகே இதை மாதிரி அடுத்த சந்தர்ப்பம் வந்தால் பார்க்கலான்னு கூட என்ன செய்ய வைக்கலை, நினைக்க வைக்கலை. அடுத்த நிமிஷமே எலிசா தீர்க்கதரிசின் இருந்த இடத்துல இருந்த கேயாசி வெளியே வர்றான். வெளியே வந்தது மாத்திரம் இல்லை, அவன் பின்பதாக என்ன செய்கிறான், அவன் தள்ளி போயிருப்பான், ஆனால் பின்னாடி ஓடி போய் என்ன செஞ்சிட்டான், அந்த நாகமானை பிடிக்கிறான். அவன் கேட்குறான், பயப்படுறான், ஐயோ எதுக்காக தேடி வர்றான்னு தெரியலேன்னு. அப்போ அவன் சொல்கிறான், சுக செய்தி தான். அப்போ சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நேற்று தான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து இரண்டு வாலிப தீர்க்கதரிசிகள் புத்திரர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு தாளந்து வெள்ளியும் இரண்டு மாட்டு வஸ்திரங்களையும் தரணும்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி உங்களிடத்தில் என்ன செய்ய சொன்னார், வாங்க சொல்லி அனுப்புனாருன்னு சொல்லி என்ன சொன்னான், போய் சொன்னான். இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு ஆசை, அந்த பொருளை என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும். கடைசியில் என்னாச்சு, அவன் வாங்கிட்டு வர்றான். வந்த உடனே தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லவே வேண்டாம், ஆண்டவர் அப்படியே என்ன செஞ்சிருவாரு, வெளிப்படுத்திடுவார். கேஆசி வந்த உடனே, நீ எங்கே இருந்து வருகிறான்னு கேட்குறாரு. சொல்கிறான், அவன் சொல்கிறான், உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய சந்ததியும் குஷ்டரோகம் என்ன செய்யாது, உன்னை விட்டு நீங்கள் அது அடுத்த செகண்டை என்ன பிடித்து விட்டது, குஷ்டரோகம் பிடித்து விட்டது. ஆகவே பொருள் ஆசைக்கு நீங்கள் விலகி இருக்கணும். பொருள் ஆசை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், பொருள் ஆசைங்கும் பொழுது அது எல்லா ஆசைகளும் வரும், பணம் ஆசைகள் எல்லாமே அதுக்கு ஒன்று தான். ஆகவே இந்த பொருள் ஆசை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பொருள், ஒரு உடை, ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அதை உள்ள சாபம் தான் நமக்கு வரும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யோசுவா திருப்பி வைத்து கொள்ளுங்கள். யோசுவா ஒரு வசனத்தை வாசிங்கள். 7:6 அதில் 17-18 வசனத்தை வாசி. யோசுவா 6:17-18 வசனம். ஆண்டவருங்க என்ன சொல்லிட்டார் தெரியுமா, யோசுவாட்ட சொல்கிறாரு, எரிகோ கோட்டரை இவர்களுக்கு முன்பாக இருக்கிறது, ஆனால் இவர்கள் எக்காலங்களை என்னது ஏழாவது நாளில் 7 சுற்றி வந்து அந்த எரிகோ பட்டணத்தை எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ அந்த எரிகோ அலங்கம் இடிந்து விழுகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பட்டணமும் இதில் உள்ள ஜனங்களும் யார், இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு என்ன செய்யும், சாபத்தீடானதாக இருக்கும். ஆகவே இதிலேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்குது, வெள்ளியும் பொண்ணும் வெண்கலமும் இரும்பும் மாத்திரம் கர்த்தருடைய சபையிலே அது என்ன செய்யப்பட வேண்டும், சேர வேண்டும், பரிசுத்தமாய் இருக்கும். வேறு எதையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதே போல் யோசுவா ஜனங்களுக்கு சொல்கிறாரு, ஆனாலும் அவ்வளோ ஜனங்களை யார் என்ன எடுப்பாங்கிறது தெரியாது. இன்றைக்கு உங்கள் முன்னாடி நிறைய வெள்ளி பொண்ணு அது இதுன்னு இருந்துச்சுன்னா யாராவது விட்டுட்டு போவாங்களா, இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னா போதுமா, எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க, அந்த இடத்துல நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக நிற்பாங்களாம், அதில் நிறைய பேர் எதுக்காக நிற்பாங்களாம், ஏதாவது பணம் பொருள் கிடைக்குமா அதை பார்ப்பதற்காக நிற்பாங்களாம், கிடைச்சா எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு. ஆகவே அந்த இடத்துல எரிகோ கோட்டையில் இப்போ எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல யோசுவா சொன்னான், ஆனால் ஒருவன் மாத்திரம் அதில் என்ன செஞ்சான், தவறு பண்ண. ஆகவே அவர்களுக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா, அதில் 7:11 வசனத்தை வாசி. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேலர் பாவம் செஞ்சாங்க, அவங்க ஆண்டவர் கட்டளையிட்ட காரியத்தை செய்யாமல் போனார்கள். என்ன செஞ்சாங்க, களவு பண்ணியிருக்கிறாங்க, சாபத்தீடானதில் தொட்டாச்சு. அங்கே உள்ள எல்லா பொருள் பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டு வந்தாச்சு. யார் எடுத்துட்டு வந்துட்டா, அதில் உள்ள ஒருத்தன். ஒருவனால் என்ன நடக்கிறது என்றால், ஒரு சின்ன பட்டணம் தான் ஆயி பட்டணம். யோசுவா எப்பொழுதுமே ஒரு பட்டணத்தை நம்ம அடுத்து மேற்கொள்ள போகிறோன்னா கொஞ்சம் ஜனங்களை வேவு பார்க்க அனுப்புவாங்க. அப்போ ஜனங்கள் போயிட்டு வந்து சொல்கிறாங்க, வெறும் 3000 இருந்தால் போதும், அந்த ஆயி பட்டணத்தை எளிதாக நாம் என்ன செஞ்சு விடலாம், சுதந்தரித்து விடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸியாக எல்லோரும் போகிறாங்க ஆயி பட்டணத்துக்குள்ளே. ஆயி பட்டணத்துக்கு போனால் என்ன செய்கிறாங்க, பின்னிட்டு திரும்பி
வர்றாங்க. நிறைய பேர் என்ன செஞ்சு போட்டாங்க, ஆயி ஜனங்கள் இவர்களை வெட்டி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ யோசுவா அழுகிறான், இசப்பா நீங்கள் தானே சொன்னீங்க, கேட்கல, ஏன் எங்களுக்கு நேர்ந்தது என்று. அவன் என்ன செய்கிறான்னா, அதாவது ரெட்டு உடுத்தி கொண்டு கதறான், அழுகிறான், ஐயோ ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது, அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எங்களுக்கு நிமிர்ந்து அவர்களுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லையேன்னு சொல்லிட்டு அவன் கலங்கி நிற்கிறான். அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு நினைவு காண்பிக்கிறார், நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பொருளை சாபத்தீடானதை ஒன்றை என்ன செய்யக்கூடாது, அங்கேருந்து எரிகோ பட்டணத்துலேருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடாது, உங்களுக்குள்ளே ஒருவே அங்கேருந்து எடுத்துட்டு களவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறான், திருடிட்டு வந்திருக்கிறான், வஞ்சித்திருக்கிறான் நான் சொன்னதில், ஆகவே உங்களுக்கு இந்த தோல்வி உங்களுக்கு ஏற்பட்டது. அவன் என்ன கொண்டு வந்தானா, 21 வசனத்தை வாசியுங்கள், யோசுவா 7 அதிகாரம் 20. நமக்கு அதான் சொன்னேன், பொருள் இவனுக்கும் அதே தான், பாபிலோனிய சால்வா, அப்பா காஸ்ட்லியாக இருக்கும், வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன செஞ்சு வச்சுருக்கிறான், ஒழிச்சு வச்சு இப்போ கையில் வைக்க முடியாது எல்லாருக்கும் முன்பதாக, பூமி கடியில் என்ன செஞ்சு வச்சுருக்கிறானா, புதைத்து வச்சுருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா, அப்போ யோசுவா சொன்னார், நீ ஒருவனால் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் ஆயி ஜனங்களுக்கு முன்பதாக நீ என்ன செஞ்சிட்ட, கலங்க பண்ணிட்ட, ஆகவே நீயும், அந்த 25 வசனத்தில் பாருங்கள், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன, ஆகவே இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று சொல்லி அவன் மேல் கல்லெறிந்து அவர்களை அக்கினியிலே சுட்டெரித்து கற்களினால் மூடி இந்நாள் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய கற்குவியலை போல குவித்து போட்டார்கள். அவன் யார்னா சக்தி, அதில் 18 வசனத்தில் இருக்க ஆகான், அதாவது சேராகின் குமாரனாகிய சக்திக்கு பிறந்த கர்மியின் மகன் யாரு, ஆகான், அவன் தான் தவறு செய்தான். ஆகவே அவனுடைய குடும்பத்துக்கும் அவனுக்கும் நேர்ந்தது இது. ஆகவே அவனுடைய ஆத்மாவில் என்ன இல்லை, அறிவு இல்லை, ஆண்டவர் சொன்னார் எடுக்காதப்பா செய்யாதப்பா, உணர்வு இல்லை. இன்றைக்கி தப்பு பண்ணால் கூட நிறைய பேருக்கு அதை உணர்வடைகிற அந்த இருதயம் இல்லை, அவங்க யோசிக்கவே மாட்டுக்கிறாங்க, அவங்க எதையுமே சிந்திக்கிறதே இல்லை, என்ன தப்பு போ, என்ன செஞ்சிட்டோம், இதை தானே செஞ்சிட்டோம், இதை தானே எடுத்துட்டோம், இப்படி தானே அடிச்சிட்டோம், ஏதோ ஒன்றை சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே என்ன செஞ்சு கொள்ளாங்கன்னா, தவறு செய்யவில்லை என்று நிதானித்து நியாயம் தீர்த்து கொள்கிறாங்க. நான் தப்பு பண்ணலப்பா, நீ தான் தப்பு பண்ண, இன்றைக்கு குடும்பத்தில் இது எல்லாமே நடக்கும், நீ சொன்னதுனால தான் நான் சண்டேன், நீ செஞ்சதுனால தான் நான் சொன்னேன், நான் சொன்னதுனால தான் நீ செஞ்சேன்னு, இதை போல தான் ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சு கொள்கிறோம், நம்முடைய நியாயத்தை சொல்லிக்கொண்டு நம்முடைய ஆத்மாவில் அறிவில்லாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்புன்னு சொல்ல முடியாது, ஆத்மா, அது ஒரு விலையேற பெற்றது. ஆகவே நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், அந்த ஆத்மா எனக்கு அறிவுள்ளதாக இருக்குதா, இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா நம்முடைய ஆத்மா அறிவில்லாததாக இருக்கும், அது எங்கே தான் போகும், நித்திய ஆக்கினைக்கு தான் போகும். எது நல்லது, ஏன்னா அங்கே சொல்லிட்டார் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல, எது நல்லது, ஒரே ஒரு வசனம், எபேசியர் 5 அதிகாரத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள், 1-2 வசனத்தை வாசியுங்கள். முதல் வசனத்துல பாக்குறோம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமான எப்படி இருக்கணுமா, பிள்ளைகளா இருந்து யாரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும், தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தோம்னா, அங்கே பின்னாடி சொன்னாங்களே தேவ அந்த இந்த இந்த அதிகாரத்தோட கடைசியில் தான் நான் சொன்னேன், 6 வசனத்தில், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே என்ன வரும், தேவ கோபாக்கினை, அது வராமல் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து தேவனை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல 2 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே என்ன செய்யணும், நடந்து இந்த அன்பு என்கிற அந்த பிரமாணத்தில் எல்லாமே என்ன செஞ்சிடும், வந்துடும். நாம் மாத்திரம் நம்ம ஒருவருக்கொருவர் தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறவங்களா இருந்தோம்னா எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டோம். எல்லாராலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், நேசிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம், நாமும் தவறு செய்ய மாட்டோம். ஒருவேளை நமக்கு விரோதமாக தவறு செய்கிறவர்களை கூட நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும், மன்னிக்கிற இருதயம் உள்ளதாக இருக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது, அன்பு. ஒரு வசனத்தை கூட வாசிங்க, 1 பேதுரு 1 அதிகாரம் 22 வசனம். ஆவினாலே சத்தியத்தின் படித்து ஒரு ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவராய் இருக்கிறபடியால் சுத்த
அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது, ஆவியினாலே சத்தியத்திற்கு என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணுமா, சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆத்துமாவில் இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், என்னுடைய ஆத்துமா இப்போ நல்லா இல்லை, நான் இப்போ என்ன செய்யணும், அறிவுள்ளதாக இல்லை, நான் என்ன செய்யணும், நான் நல்லதாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யணும், ஒன்றே ஒன்று தான். அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். எது சத்தியம், தேவனுடைய வசனம். இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரோ அந்த சத்தியத்திற்கு முழுவதுமாய் நீங்களும் நானும் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் என்ன செய்ய முடியும், அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே வருகிற அந்த தேவ கோபாக்கினையில் இருந்து நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், தப்பித்து நம்முடைய ஆத்மாவை அறிவுள்ளதாய் மாற்ற முடியும், நம்ம ஆத்மாவை சுத்தமாக்கி கொள்ள முடியும். இதில் தான் எல்லா வசனங்களும் இருக்குது, இதில் தான் எல்லா ஆலோசனைகளும் இருக்குது, இதில் தான் எல்லா ஆறுதலான வார்த்தைகளும் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் இதில் தான் இருக்குது, தேவையான சுகங்களும் இதில் தான் இருக்குது, தேவையான விடுதலையும் இதில் தான் இருக்குது, தேவையான சந்தோஷமும் இருக்குது, தேவையான சமாதானம் எல்லாம் எல்லாமே இந்த இதில் தான் அடங்கி இருக்குது. ஆகவே அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்படணுனா, அந்த ஆத்மாவில் மாற்றத்தை கொண்டு வரணுனா, அந்த ஆத்மா நல்லதாக இருக்கணுனா, ஒன்றே ஒன்று தான், இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை என்ன செய்யணும், அப்படியே நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். எப்ரேயரில் கூட ஒரு வசனம் உண்டு, நம்முடைய அந்த வசனத்தை மாத்திரம் வாசி ஞாபகம் வருது, எப்ரேயர் 4:12, அதில் ஒரு வசனம் வரும், 4:12. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, ஜீவனோ வல்லமை. நம்ம அந்த வசனத்தில் என்ன இருக்குது, வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது மாத்திரம் இல்லை, ஆவி ஆத்மா கண்ணுக்கள் அது உருவம் என்ன செய்கிறதா இருக்கிறதா, குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை, அதாவது நீங்கள் இந்த இருதய இந்த வசனத்தை தான் நான் சொன்னேன், இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தோன்னா, இதை நேசிக்க ஆரம்பித்தோன்னா, இதை படிக்க ஆரம்பித்தோன்னா, ஒரு பக்கம் ஆறுதல் சந்தோஷம் சமாதானம் விடுதலை சுகம், அடுத்த பக்கம் நாம் பண்ணுகிற தவறு நாம் எல்லாவற்றையும் இந்த வசனம் நமக்கு என்ன செஞ்சு கொடுக்கும், காண்பிச்சு கொடுக்கும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அதான் நான் சொன்னேன், இன்றைக்கி அப்போ ஒரு வசனம் என் கூட காலையிலேருந்து பேசிகிட்டே இருக்குது, நான் அப்போ அந்த வசனத்துக்கு ஏதோ ஒன்று நான் ஏதோ ஒரு தவறு பண்ணிக்கிறேன். இதே போல் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மளோடு என்ன செய்யும், தவறை சுட்டி காமிக்கும். ஓகே, அப்போ நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதங்குது, அப்போ நான் எங்கேயோ வழி விலகி போய்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய பாதையில் போகலை, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுதுன்னு இருக்குது. அப்போ என்னுடைய கண் ஏதோ என்ன செய்யுது, தப்பானதை பார்க்குது, ஏதோ தேவையில்லாததை செய்யுது. ஆகவே நான் என்ன மாற்றணும் அப்படின்னு அந்த வேத வசனம் வாசிக்கும் பொழுது, கண்ணாடியில் எப்படி நம்முடைய முகத்தை நம்ம பார்க்குறோமோ அதே போகல, நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, நம்முடைய ஆத்மாவில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு டாக்டராலையும் எந்த சயின்டிஸ்டாலையும் உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலையும் பார்க்க முடியாத ஒன்றை இந்த வேத வசனம் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, காண்பித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வேத வசனத்தை சுமந்தவர்களாய் 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் கூட வாழ்ந்துருக்க உண்டு, எத்தனையோ பேர் இந்த வேத வசனத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சிலருடைய குணாதிசயங்கள் இன்னும் என்ன செய்யலை, மாறலை, இன்னும் ஆத்மாவில் ஒரு அறிவு வரலை, இன்னும் அவர்கள் ஞானம் இல்லாதவர்களாய், இன்னும் ஆத்மாவில் அறிவு இல்லாதவர்களால் தான் செயல்பட்டு கொண்டிருக்க. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம யோசிக்க வேண்டியது, என்னுடைய ஆத்மா அறிவு வேணும். ஏன்னா அந்த ஆத்மா நம்முடைய சரீரம், நான் இன்னைக்கு செத்து போனாலும் அந்த ஆத்மா சாகாது, அந்த ஆத்மா நான் செய்த நன்மைக்கு அது எங்கே போய் நிற்கும், நித்திய ஜீவனுக்கு நேராக போகும். நான் செய்த தீமைக்காக செஞ்சிருந்தேன்னா அது நித்திய நரகத்துக்கு என்னை கொண்டு போய்விடும். ஆகவே அந்த ஆத்மா தான் நீங்கள் எங்கே போக போறீங்கிறத டிசைட் பண்ண போது. ஆகவே அந்த ஆத்மாவில் அறிவு ரொம்ப 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 முக்கியம். என்ன யோசிக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, எதை செய்யறீங்க, எங்க போறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, எதை கேட்கறீங்க, எதை செய்யறீங்க என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஒரு விசை, உங்களை நீங்களே உயித்து சோதித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம். நாம் அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இப்பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, ஐசப்பா நான் என்ன பார்க்கிறேன்ப்பா, என்னுடைய சரீரம் ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பதாக போற்றப்படத்தக்கதா இருக்கலாம், கலரா இருக்கலாம், கனமுள்ளவனா இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து படைத்தவனா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம்ப்பா. ஆனால் என்னுடைய இருதயத்தையும் அந்த இருதயத்தில் காணப்படுகிற ஆள் மனதில் காணப்படுகிற அந்த ஆத்மாவையும் ஒரு மனிதனாலும் பார்க்க முடியாது ஆண்டவரே. அங்கே ஆண்டவரே இயேசுப்பா அந்த ஆத்மா அறிவுள்ளதாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அந்த ஞானம் ஆண்டவரே, அந்த அறிவு ஆண்டவரே, இந்த வேத வசனம், அந்த ஆவியின் சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுதுதான்ப்பா, இந்த சத்தியத்தை கீழ்ப்படியும் பொழுதுதான்ப்பா, அதை வாசிக்கும் பொழுதுதான்ப்பா,
அதை நேசிக்கும் பொழுது தான்ப்பா அது எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகளை ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை அதை சுட்டி காண்பிக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே, அது ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவரே, அது எங்களுடைய இருதயங்களை ஊன ஆண்டவரே, ஆத்துமாக்களை உருவ குத்துகிறதாயோ, தவறு பண்ணும் பொழுது சுட்டி காண்பிக்கிறதாய் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்று.